ஏகம் அநேகம் அமோகம் ஆனதினம் என்னுள் ஒன்று அங்கட்டும் இலாமலபுரை ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயனை பற்றி பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இணையதளத்திலும் வலைதளத்திலும் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம். நம்ம இப்போ நம்ம அந்த உயர்நிலையில் பார்த்தோம்னா தொடர்ந்து சந்திரநாடி தொடர்பான விஷயத்தை தொடர்புபடுத்தி நம்ம ஜாதக பலன் அறிகிறோம். இப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதக பலன் அறியும்போது அந்த ஜாதகர் குறிப்பாக எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட கேள்வியை எழுப்புவார் என்ற விஷயத்தை ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பலன் பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இப்போ நம்முடைய குழுவில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், அதாவது இது ஒரு ஆணுடைய ஜாதகம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சந்திரநாடியை பொறுத்தவரை இந்த சந்திரநாடி கோச்சார சந்திரன் ஜாதகரின் இந்த சந்திரநாடியை பொறுத்த வரைக்கும் ஜாதகர் உடைய வயது என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியணும். அடுத்து பாலினம் என்ன, ஆணா பெண்ணா? ஏன்னா கிரகங்களோட அந்த காரகத்துவம் ஆண் பெண் இனம் மாறும்போது பார்த்திங்கன்னா பாலினம் மாறும்போது பலாபலன் மாறுபடும். அதே நேரம் கேள்வி எழுப்பியவரின் வயது என்ன, ஜாதகம் பார்க்க வந்தோட வயது என்ன அப்படிங்கிறதை அறிந்து உடிந்து உணர்ந்து பலன் எடுக்கும்போது பலன் மிக துல்லியமாக இருக்கும். சரி, அந்த வகையிலே இந்த சந்திரநாடியை பொறுத்தவரை கோச்சார சந்திரன் நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்த அந்த ஜாதகருடைய ஜாதகத்திலே பிறப்பு ஜாதகத்திலே எந்த கிரகத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஜாதகர் கேள்வியாக எழுப்புவார், அது அவருடைய சிந்தனையாக இருக்கும். அதான் அவருடைய ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். அந்த கிரகம் எந்த பாவகம் சம்பந்தப்பட்டது, அந்த கிரகத்தோட காரகத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிஞ்சு வந்து பண்ண எடுக்கணும். நம்ம சந்திரநாடி பாடம் எடுத்ததுக்கப்புறம் கூட நம்மிடம் படிக்கக்கூடிய ஒரு மேடம் ஒருத்தவங்க கூட லேடி பெண் பண்ணாங்க, என்னோடய வீட்டுக்காருக்கு பார்த்தேன் கரெக்டாக பழிச்சுன்னு சொல்லுது சார், கேட்ட கேள்வியை சொல்லுனாரு. அடுத்து இன்னொருத்தர் சொன்னார், நம்முடைய படிக்கிறாரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக இருக்கார் அவர், அவரும் சொன்னார் சார் நான் நம்மக்கிட்ட படிக்கிற ஒரு லேடியன்ட்ட பார்த்தாங்க, அப்போ நான் சந்திரநாடியை வச்சு சொன்னேன் அப்படி சொல்லும்போது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது மாதிரி இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுப்போம். சந்திரநாடியை கொண்டு என்னிடம் இந்த ஜாதகர் பலன் பார்க்க வந்த அன்று கோச்சார சந்திரன் எங்கே பயணப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோச்சார சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய கலரில் பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் கோச்சார சந்திரன். உள்ளே இருக்கிறது பாருங்கள் சின்ன சந்திரன் இருக்கா, அது வந்து அவருடைய பிறப்பு கால சந்திரன். அப்போது லக்னத்துக்கு எத்தனையாவது இடத்துல இந்த சந்திரன் பயணப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இந்த கோச்சார சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் கோச்சார சந்திரன் வெளியில் வைக்கணும், நம்முடைய அந்த போர்டில் வெளியில் வைக்க முடியாதனால இந்த சந்திரனை வந்து நம்ம பிக் சைஸாக மாற்றி பச்சை கலர் தனியாக வச்சிட்டோம். இப்போ அந்த லக்னம்ங்கிறது ஒன்றாம் பாவம்னா எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் போகிறார். பிறப்பு ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு இன்றைய தினம் நான் பலன் பார்த்தது அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் ரிஷபத்தில் போயிட்டு இருந்தார். சரிங்க, நம்ம இப்போ அவருடைய ஜாதகத்துக்கு வந்துடுவோம். இப்போது ஜாதகர் பிறந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 21/9/1989 வருடம் 9:43 AM அளவில் சேலத்தில் பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகத்தை பார்க்குறோம். இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம விரித்தோடனே என்ன பண்ணுறோம், அவருடைய ஜாதகத்தை பார்க்குறோம். இங்கே லக்னம் என்ன, லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ராசி ரிஷபராசி, நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோஹிணி நாலாம் பாதம். இப்போ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அம்சத்திலே தன்னுடைய முனையிலே சொந்த முனையிலே ஆட்சி பெற்ற வந்திருக்கிறார். சரி, லக்னம் பாருங்கள் துலாமுனை, இங்கே லக்னாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்ற வந்திருக்கிறார். சரி, ராசி ரிஷபராசி லக்னம் துலா லக்னம் ரோஹிணி நாலாம் பாதம் நட்சத்திரம். சரிங்க, நாம் இப்போ பார்க்க வந்திருக்கிறது சந்திரநாடி. ஸோ சந்திரநாடி அப்படிங்கிறப்ப இவரோட ஜாதகத்தில் இன்றைக்கி கோச்சார சந்திரன் எங்கே போகிறார், இவர் ஜாதகத்தை காமிச்சிட்டேன். இவரோட பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கார், ரிஷப மனையில் இருக்கார். சரி, இன்றைய தினம் அதாவது நான் ஆய்வு பண்ணது பார்த்திங்கன்னா நேற்றைக்கு ஆய்வு பண்ணேன், அதாவது பார்த்திங்கன்னா 6/7/2021 நான் வந்து இவருக்கு ஆய்வு பண்ணேன். அப்போ ஆய்வு செய்யும்போது அன்றைய கோச்சார சந்திரன் எங்கே போனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் பெருசாக வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பச்சை கலரில் பெருசாக வச்சுருக்க அந்த சந்திரன் தான் கோச்சார சந்திரன். எங்கே போகிறாரு, பிறப்பு கால சந்திரனை இந்த சந்திரன் தொடர்பு கொள்கிறார்.
இப்போ எட்டாம் இடத்துல சந்திரனுக்கு என்னங்க வேலை இருக்கு? எட்டு தான் என்னங்க, எட்டில் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். என்ன எழுதிக்கணும்னா, ஜாதகரின் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் கோச்சார சந்திரன் பயணப்படுகிறார் அப்படின்னு எழுதிக்கணும். சரி, எட்டாம் பாவகம் அப்படின்னு போட்டு ஒரு நண்டல் பண்ணிங்க. எட்டாம் பாவத்தில் என்னென்ன சங்கதி இருக்குது? எட்டாம் இடம் ஆயுளை பற்றியது, அடுத்து தூரதேச பயணங்களை குறிக்கக்கூடியது, அடுத்து ஆயுள் மட்டுமல்ல தூரதேச பயணம் மட்டுமல்லாது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனவேதனை துன்பத்தை குறிக்கக்கூடியது. இப்போ இவருக்கு கேள்வி எழுப்ப அன்னைக்கே பார்த்திங்கன்னா இவருக்கு ராசிக்குள்ளே சந்திரன் ஓடிக்கிட்டு இருக்காரு. சரிங்க, நம்ம சந்திரநாடியை பற்றி பார்க்க வந்தோம். ஜாதகருடைய லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போனார். எட்டாம் பாவங்கிறது என்ன சொன்னேன்? வெளிநாடு, ஆயுள், தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடம், தூரதேச பயணம். அப்போது இந்த கோச்சார சந்திரன் பிறப்பு கால சந்திரனை தொடர்பு கொள்கிறார். சந்திரனுடைய காரகத்துவம்னு போட்டுங்க. சந்திரனோட காரகத்துவம் என்ன? தாய், மனமாற்றம், இடமாற்றம், இடப்பெயர்ச்சி. அதே நேரம் என்ன, எட்டாம் இடத்துல இருக்குது. எட்டாம் இடத்துல இருந்தான்னா பயணங்களை குறிக்கக்கூடியவர் இந்த சந்திரன். அப்போது தூரதேச பயணங்களை பற்றி ஜாதகருடைய கேள்வியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கோச்சார சந்திரன் காட்டுதுங்க. சரி, நம்ம பிறப்பு ஜாதகத்துக்கு போயிடுவோம். இப்போ முதல்ல இதை குறித்து வச்சுருவோம். ஜாதகனுடைய முதன்மை கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாடு போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கேள்வியை கேட்குறார். சரி, அப்போது நாம் என்ன பண்ணணும்? இந்த சந்திரன் கேள்வி எழுப்பிய சந்திரன் பார்த்திங்கன்னா ரெண்டே கால நாளைக்கு ஒருக்கா விறுவிறுவிறுன்னு பயிற்சி அடையக்கூடியவர். அப்போ இவருக்கு பதிலை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், தசாபுத்திக்கு போனால் தான். தசாபுத்தியில் ராகு திசையோ கேது திசையோ இல்லை எட்டுக்குடையவன் தசாபுத்தியோ இல்லை ஒன்பதாம் பதிவு தசாபுத்தியோ நடக்கும்போது இந்த பலன் நடைபெறும்னு சொல்லலாம். இல்லை வேறு கிரகங்கள் கேள்வி எழுப்பியிருந்தா நம்ம வந்து அது மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சந்திரனை போல் மிக வேகமாக பயணப்பட மாட்டார்கள். சரி, நாம் பிறப்பு ஜாதகத்துக்கு வருவோம். முதல்ல இவருடைய கொடுப்புனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கேள்வியை நம்ம கண்டுபிடிச்சோம். இவருடைய முக்கிய கேள்வி, பிரதானமான கேள்வி, வெளிநாடு சம்மந்தப்பட்டது. இங்கே நம்ம உள்ளே வந்துடுவோம். இப்போது லக்னம். இங்கே இந்த ஜாதகர் பிறந்திருப்பது துலாம் லக்னத்திலே பிறந்திருக்கிறார். அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய மனையிலே ஆட்சி பெற்று ரம்மியமாக அமர்ந்திருக்கிறார். இப்போ ஜாதகரை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாதகர் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவர் இருப்பார், சுதந்திரமாக செயல்படக்கூடியவராக இருப்பார். அதே நேரம் அந்த லக்ன பாவத்தை யார் பார்க்குறா? குரு பார்த்துட்டார். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். அப்போது ஏற்கனவே லக்னத்தில் சுக்கரன் இருக்காருன்னா நாகரிகமாக வாழக்கூடியவராக இருப்பார், தன்னை அலங்கரிப்பதில் பிரியும் இருக்கும், நற்சிந்தனை உடையவராக இருப்பார். அதே நேரம் குரு பார்த்துட்டார், மதிக்கத்தக்க தோரணை உடையவராக இருப்பார், நல்ல குணம் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. நாகரிகமாக வாழக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ லக்னாதிபதி பலமாயிட்டா ஜாதகரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்க, இவர் படித்தவரா படிக்காதவரா அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடமான வித்யஸ்தானத்துக்கு போகணும். என் ஆளுக்குடைய இந்த சனி தன்னுடைய மனைக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயம் ஏறி இருந்தாலும் குருவின் பார்வையில் அந்த சனி இருக்கார். ஸோ வந்து சனி முதன்மை பலத்தில் இருக்கார். இப்போ சனி பாருங்கள் குரு பார்வையில் இருக்கார். அப்போ நாலாம் அதிபதி வித்தைக்கு அதிபதி நல்லா இருக்கான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம், ஒன்பதிலே குரு அமர்ந்து ஒன்பதுக்குடைய புதன் தன்மனையிலே ஆட்சி பெற்று உச்சநிலையை அடைந்து அதன் பின்னா வக்ர நிலைக்கு வரான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால், கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சூரியன் புதன் நினைவு பெற்று புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. அதே நேரம் நாலாம் இடத்தை யாரும் பார்க்கல. ஒன்பதாம் இடத்தை, அந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார். சனி பார்வைப்பட்டாலும் அங்கே குரு இருக்கார். ஸோ அப்போ வந்து படித்தவர் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கலாம். சரிங்க, இவருக்கு எந்த கிரகத்தின் காரகத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலில் போனால் நல்ல முன்னேற்றம், ஏற்றம், மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதன்மை சுபத்துவம் கண்டுபிடிக்கணும். எந்த கிரகம் முதன்மை சுப பலத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது குருவோட பார்வையிலோ சுக்கரனுடைய பார்வையிலோ அல்லது குரு சுக்கரன் இணைவிலோ எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல குரு நம்ம கையில் எடுத்துக்குவோம். குரு பகவானோட அஞ்சாவது பார்வை எங்கே படுது? துலாமனையில் படுது. அங்கே சுக்கரன் இருக்கார். சரி, அடுத்து ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார், அடுத்து ராகுவை பார்க்கிறார். ஸோ நாம் சுக்கிரனை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த சுபத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தை நடத்தக்கூடியவர் அவர். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை கையில் எடுத்துக்கோம். அப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட, பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட அப்படிங்கிற விஷயம், வட்டி தொழில் இந்த மாதிரி விஷயங்களில் போகலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரும்பு, பூமிக்கல்லில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்,
ஆயில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கல் மண் பிளாஸ்டிக் இதெல்லாம் சனியோட காரத்துவம் வட்டி தொழில் இதெல்லாம். சரி, அடுத்து வேறு ஏதேனும் கிரகங்கள் சுபபலத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரனுடைய பார்வையில் யார் இருக்காங்களா அப்படின்னா, சுக்கிரன் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக மேசமனையை பார்த்தார். அங்கே யாரும் இல்லை, சுக்கிரனோட இணைவுலையும் யாரும் இல்லை. அப்போது சனி முதன்மை பலத்தில் இருக்கார். சரி, வேறு ஏதாவது கிரகங்கள் சட்பலத்தில் இருக்கானா, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். அப்போ சுக்கிரனோட காரத்து என்ன, வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ சனி சுக்கிரன் ரெண்டு பேரும் எடுத்துக்கோ கையில். அடுத்து புதன் வேற ஆட்சி பெற்று வக்ர நிலையில் உச்ச நிலையில் மூலத்துறை நடை கொடுக்கல வீட்டில் இருக்கார். அப்போ மூணு காரத்து எடுத்துக்கலாம், வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த செவ்வாய் பாருங்கள், லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் கூட அவர் யாரோட நட்சத்திர காலில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கார். அப்போ உத்திரம் நாலாம் பாதம்னா என்னங்க, புஷ்கரன் வம்சத்தில் இடம்பெறார். அப்போது செவ்வாயும் கையில் எடுத்துக்கலாம். அப்போது இரும்பு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட, அப்போது செவ்வாயும் வந்துடுறார், புதன் வந்துடுறார். அப்போது இவர் பார்த்தீங்கன்னா, இவர் முடித்தது இன்ஜினியரிங் ஃபீல்டு முடிச்சிருக்கார். தனியார் நிறுவனத்தில் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட, செவ்வாயின் காரகத்துவம் சம்மந்தப்பட்ட, மெஷினரி சம்மந்தப்பட்ட, அதாவது பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய இதில் இன்ஜினியரிங் ஃபீல்டு முடிச்சுட்டு வண்டி வாகனத்தில் சம்மந்தப்பட்ட, டிராக்டரு இந்த மாதிரி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட இதில் ஒரு அதிகாரியாக இருக்கார். ஸோ இப்போ நம்ம முதன்மை பலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம பிடிச்சது சனியை பிடிச்சோம். அப்போ இரும்பு வந்துடுச்சு, சுக்கிரன் ஆட்சியாக இருந்தார், அடுத்து நமக்கு செவ்வாய் புஷ்கரன் ஆம்சில் இருந்தார். ஸோ இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. சரி, நம்ம தனாதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டாம் அதிபதி பாருங்கள், செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். பிறப்பிடம் விட்டு வெளியில் போனால் சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு ஏற்றமான நிலை உண்டு அப்படிங்கிறத காட்டுது. அடுத்து பத்து கூட, பத்தில் பார்த்தோம்னா லக்னத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னா, பத்துக்குடைய சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் எட்டில் உச்சபலத்தில் இருக்கான். நமக்கு வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறத அந்த கோச்சார சந்திரன், சந்திரனை பிறப்பு கால சந்திரனை தொடர்பு கொண்டதால் பயணம் வந்தோம். பயணம் போக முடியுமா, தொடர்ந்து வெளிநாடுகளில் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பலம் பெறணும். இப்போ எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பலம் பெறணும்னா என்ன பண்ணணும், எட்டாம் இடத்தை ஏதேனும் சுபகிரகங்கள் பார்க்கணும், இல்லை சுபகிரகங்கள் அமர்ந்திருக்கணும். இங்கே உச்சபலம் பெற்ற சந்திரன் அமர்ந்திருக்கார். எட்டாம் பாகம் நல்லாயிருக்கு, எட்டு கூடையவன் ஆட்சி பெற்றுட்டான். அப்போது பிறப்பிடம் விட்டு வெள்ளிடம் போகலாம். பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம், அப்புறம் தான் வக்ரம். அப்போது எட்டு பன்னெண்டு நல்ல நிலையில் இருந்து விட்டால் வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு. சரி, இவருக்கு இவருடைய பிரதான கேள்வி இப்போ மனவாழ்வு பார்ப்போம். மனவாழ்வு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இவருக்கு லக்னத்திற்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அஞ்சலே ராகு, அஞ்சு குடைவன் எங்கே உட்காந்துருக்கான், மூணாம் இடத்துல உட்காந்துருக்கான். சரி, ஏழு குடை செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் அதிபதி ஆன செவ்வாய் பாருங்கள், அஞ்சாம் அதிபதி ஆன சனியை பார்க்குறார். நமக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடம் மேசமனை, மேசமனைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய், அவர் யாரை பார்க்குறாரு, அஞ்சு குடைய சனியை பார்க்குறார். அப்போ ஒரு தொடர்பு வருது, அஞ்சு ஏழு தொடர்பு. சரி, ராசிப்படி நீ கணக்கிடுவோம். ராசிக்கு அஞ்சு குடைய அந்த புதனோடு ராசிக்கு ஏழு குடைய செவ்வாய் தொடர்பு உள்ளார். அப்போ வந்து மனம் போல மாங்கல்யம், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம், அரேஞ்சு கம் லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிச்சு. இப்போது இவர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கார். கேள்வியை கேட்டது சந்திரனாக போயிட்டார். சந்திரன் விறுவிறுன்னு நகருவார், சுற்றி ஒரு மாதத்துக்குள்ளே ஒடியாந்துருவார். அப்போ சந்திரனை வச்சு நம்ம முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திர திசையில் சந்திர புத்தி ஏதாவது வரணும், வந்தால் நிரந்தர தீர்வு கிடைக்கும். சரி, இப்போது நாம் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன பலனை சொல்லுது அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ நம்ம தசாபுத்தியை போய் ஆய்வு செய்யணும். இன்றைக்கி இவருக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கோச்சார பலன் பார்க்கணும். கோச்சாரப்படி இன்றைக்கி என்னங்க, நமக்கு ரிஷபராசி, ரிஷபராசிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஏற்கனவே அஷ்டமி சனி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அஷ்டமி சனி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போது அஷ்டமி சனிக்கு அப்புறம் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஒன்பதில் சனி இருக்கார், குரு வந்து பாருங்கன்னா அதிசாரமாக பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ பத்தில் குரு வந்து என்ன பண்ணுவார், பத்தில் குரு பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லுவோம். இப்போ பணியிட மாற்றம் மாறுதல் ஏதேனும் ஒரு மாற்றம் வேணும். இப்போ நடக்கிறது பாருங்கள், அவருக்கு குரு திசை புதன் புத்தி. சரி, இப்போ சாட்டுக்கு வந்துடுவோங்க. இந்த குரு திசை
புதன் புத்தி இவருக்கு கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுமா, எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். குரு யாருங்க? குரு நடக்கக்கூடிய தசா குரு தசா. குரு லக்னத்துக்கு யார்? குருவோட தசை நமக்கு வரக்கூடாத தசைன்னு அடிக்கடி சொல்லுவோம். குலாலக்னத்திற்கு ஆகாத வேண்டாத தசா அப்படின்னா இந்த குரு திசை. அப்போது இந்த குரு மூணாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாக இருக்கார். அப்போது தான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு ஆறாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார். ஸோ ஆறு கூடையனு ஒம்பதில் இருக்கான். ஆறாம் அதிபதி ஒம்பதில் இருந்தால் என்ன பண்ணுவார்? ஆறுனா வேலை, ஒன்பதுனா நீண்ட தூர பயணம், வேலைக்காக வெளியில் போகக்கூடிய நிலை. அப்போது இப்போவே பார்த்தீங்கன்னா அவர் புறப்படத்தை விட்டு மனைவி மக்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு அடுத்த ஸ்டேட்டில் தான் போய் வேலை பார்க்குறார். அப்போ பிறப்புக்காக பணிக்காக வெளியில் போயிட்டார். அந்த வேலையை குரு கொடுத்துட்டார். சரி, அடுத்து என்ன? மூணாம் அதிபதியாக இருந்து ஒம்பதில் இருக்கார். சுய முயற்சியால் நீண்ட தூர பயணங்களை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத காட்டுது. அதே நேரம் அந்த குரு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுவோட சாரத்தில் இருக்கார். ராகு எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கார். ஸோ அப்போது ராகுவின் சாரத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தில் அமரும் போது பூர்வீகத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய நிலையை கொடுப்பார். மொத்தத்தில் இந்த குரு ஒன்பதாம் பாவத்தை இயக்கிறார். ஒன்பதாம் பாவத்தை இயக்கினா நீண்ட தூர பயணங்கள் உண்டு, குரு தசையில் உண்டு நிச்சயமாக. அவர் போயிட்டார் தான், ஃபாரின் போகலாம், ஆனால் புறப்படம் விட்டு வெளில போயிட்டார், வேறு ஸ்டேட்டில் இருக்கார். சரி, இப்போ நடக்கக்கூடிய புத்தி புதன் புத்தி. அது பாருங்கள், ஒன்பது பன்னெண்டு குடையன். ஒன்பது பன்னெண்டு குடையன் ஆட்சி பெற்று பன்னெண்டாம் இடத்துலேயே உட்காந்துருக்கான், வக்ரனில் இருக்கான். அப்போ என்னங்க, புதன் புத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம், புதனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா, புதன் பாருங்கள் உச்சநிலை கல்விக்கு ஒரு நல்ல ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு உகந்த காலம். அதே போல் இவரும் இப்போ வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போட்டிருக்காரு, அது கூடிய சீக்கிரம் அந்த ஸ்டடீஸை நல்லபடியாக முடிச்சிருவார். அப்போது இந்த ரசானாதன் குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்காருன்னா புத்திநாதன் பன்னெண்டில் இருக்கான், பன்னெண்டு நாளும் வெளியிடம் தான். அப்போது ஒன்பது கூடைய இந்த புதன் பன்னெண்டில் இருக்கான். அப்போ நீண்ட தூர பயணம் உண்டு, பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து பன்னெண்டில் இருக்கான். அப்போ நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த புதன் சந்திரனின் சாரத்தில் இருப்பதால் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கனால இந்த புதன் புத்தியிலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அடுத்து வரக்கூடிய தசா என்ன பலனை சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏன்னா நமக்கு உலகில் ஜோதிடப்படி எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் இங்கே வர முடியல, போக முடியல. ஸோ அடுத்து வரக்கூடிய புத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு திசையில் கேது புத்தி நடக்குதுங்க. சரி, கேது புத்தியில் இவருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேது பாருங்கள் பதினொன்றாம் இடத்துல இருக்கார். பதினொன்று கூடிய இந்த சூரியன் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல புதனோடு இருக்கார். ஸோ நமக்கு அந்த கேது புத்தியில் நிச்சயமாக அந்நிய நாட்டில் அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த கேது பார்த்திங்கன்னா சூரியனை போல் செயல்படுவார். அதே நேரம் அந்த கேது பார்த்திங்கன்னா தன்னுடைய சுயசாரத்தில் மகத்திலே இருக்கார். ஸோ அப்போது அந்நியரோட நாட்டுக்கு செல்கிறதுக்கு ஒரு உகந்த நேரம் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சரி, இவருக்கு நமக்கு இவருடைய கோச்சார பலனையும் பார்த்தோம். அந்த கேள்வி எழுப்பிய சந்திரனே புதனுடைய சாரத்தில் இருக்கார். அப்போது கேது திசையில் சந்திர புத்தியில் இவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கேது புத்தி நிச்சயமாக இவருக்கு வந்து ஒரு நல்ல பலாபலனை கொடுக்கும். சரி, நான் பார்க்க வந்தது இன்றைய தினம் சந்திரநாடி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பார்க்க வந்தோம். சந்திரநாடி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த கேள்வி எழுப்பிய ஜாதகர், கேள்வியை எழுப்பிய ஜாதகர், அதாவது பலன் பார்க்க வந்த ஜாதகருடைய ஜாதகத்திலே இன்றைய கோச்சார சந்திரன் எங்கே போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன், பச்சை கலரில் சந்திரனை பெருசாக கொடுத்துருக்கேன். அதுதான் கோச்சார சந்திரன். வெளியில் வைக்கணும், நான் வெளியில் வைக்க முடியாமல் வச்சுருக்கேன். அவருடைய பிறப்பு சந்திரனை தொடர்றார். சந்திரனுடைய காரகத்துவம் என்ன? பயணங்கள் சம்பந்தப்பட்டது. என்ன பயணம்? ஷார்ட் ஜேர்னியா, லாங் ஜேர்னியா, எட்டாம் இடம், தூரதேச பயணம், இடமாற்றம். அப்போது நிச்சயமாக பயணங்களை பற்றிய கேள்வி அப்படிங்கிறது உறுதியானது. அதே நேரம் எட்டாம் பாவகத்தில் அந்த சந்திரன் இருந்தனால எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிறதுல பிரதானமாக அமைஞ்சிச்சு. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் சந்திரநாடி முறையை பயன்படுத்தி ஜாதக ஆய்வு செய்வது எப்படி என்ற விவரத்தை பற்றி பார்த்தோம். சந்திரநாடியை பொறுத்தவரை கிரக காரகத்துவங்கள் நல்லா தெரியணுங்க, ஒரு கொஞ்சமாக வச்சு தெரியணும். கிரகத்தோட காரகத்துவம் நல்லா தெரியணும். அடுத்து தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்தோட
எந்த பாவகத்தில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி பலன் சொல்லும்போது பலன் மிக துல்லியமாக இருக்கும். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஆண்மகனின் ஜாதகத்தை ஆய்வு செய்தோம். அந்த ஜாதகத்திலே கோச்சார சந்திரன் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எட்டில் அமர்ந்த சந்திரனை தொடர்பு கொண்டு உச்ச சந்திரன் அவர் பத்தாம் அதிபதியாக இருந்து எட்டில் இருக்கார். கேள்வியை கேட்ட சந்திரன் பத்து குடையின் எட்டு பாவகத்தையும் பிடிச்சிக்கணும். நான் வெளிநாடு போகலாமா, இதுதான் கேள்வி. எக்ஸாக்டாக சொன்னீங்க, சரியாக இருந்து சார் அப்படின்னு ஒரு மிராக்கலாக இருந்தால் அவர் நம்முடைய மாணவர் தான். அடுத்த வார வகுப்பில் கூட உயர்நிலை வகுப்பில் நம்ம அவரை கூட உள்ள மீட்டில் கூப்பிடுவோம், அவருடைய அனுபவத்தை கேட்போம். நன்றி, வணக்கம்.